ஹலோ ஹாய், வெல்கம் டு மார்னிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், குழந்தைகளுக்கு கேழ்வரகு வச்சு ஒரு ஊட்டச்சத்தை மிக்க ஒரு நல்ல ஒரு டிஷ் எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் மதர்ஸ் மில்க் இஸ் மஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் பெ ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற இடத்துக்கு ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். கேழ்வரகில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வெயிட்டு போடுறதுக்கு வந்து கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேழ்வரகு மாவு வச்சு கஞ்சி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். பச்சை கேழ்வரகை ஊற வச்சு அதுலேருந்து பாலை எடுத்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 பெனிஃபிஷியல் குழந்தைங்களுக்கு. 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைக்கிட்ட இதை ட்ரை பண்ணுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக கேழ்வரகை ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மேலே நல்லா ஊறி ஒரு லைட்டாக நுற மாதிரி வரும். ஸோ இந்த வாட்டரை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. கேழ்வரகை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அது வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கிறது. ஒரு நாள் நைட்டு ஊற வச்சா போதும். இப்போ அந்த வாட்டரை நல்லா எடுத்துட்டு புதுசாக ஒரு வாட்டரை வச்சு நல்லா கேழ்வரகை நீங்கள் கழுவிடணும். புதுசாக தண்ணி ஊற்றி இப்போ இதை நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்கள் பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். கேழ்வரகை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுட வைங்க. அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு உங்கள் தேவையான அளவு அந்த சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் அதை லிக்விட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோங்க, அந்த பாலை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு பனங்கற்கண்டு போட்டால் போதும். நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் பனங்கற்கண்டு. நீங்கள் இதை போட்ட உடனேயே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கட்டியாகிட்டே வரும். ஸோ விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து விடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா ரொம்ப ஜாம் மாதிரி ஆகிடும், இல்லை ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். செரலாக் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேஜ் நல்லா சூடாகுது, இதுக்கப்புறம் இருக்கிற பாலெல்லாம் நல்லா வற்று வற்ற போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் கேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் விடுங்க. ஆனால் அது பேஸ்ட் மாதிரி மாறக்கூடாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஆக்சுவலி ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கலரிட்டே இருக்கேன். அந்த சூட்லேயே அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு செர்லக் மாதிரி வந்துடுது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதே மாதிரி கேழ்வரகு நமக்கு நல்லா வேகவும் செய்யணும். கேழ்வரகு வேகாமல் கொடுத்தாலும் அதுவும் பிரச்சனை தான். அதனால் கரெக்டான பதத்தில் நீங்கள் இறக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான பதத்தில் வந்துருக்கு. ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் மாறலை, அதே மாதிரி வேகாமையும் இல்லை. இந்த பாலை எடுத்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் வந்து தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை வந்து வச்சுட்டு பனங்கற்கண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை ஊற்றி அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி, குழந்தைக்கு கொடுக்குற கன்சிஸ்டன்சி வந்துடும். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் போட்டு உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். கேழ்வரகில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச பொருள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைக்கு மட்டும்தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் டைஜஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் அப்டேட்டட். பை பை.